ஹலோ, வெல்கம் டு ஷாலு உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட் ஆல்மண்ட் பிஸ்கட். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, கால் கப் சீனி. இந்த சீனியை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடணும். கால் கப் நெய், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், 6 பாதாம், பால் 2 டீஸ்பூன், வானிலா எக்ஸ்ட்ராக்ட் கால் டீஸ்பூன். இப்போ இந்த பிஸ்கட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கால் கப் நெய்யை ஊற்றிடுறேன். இப்போ ஊற்றிட்டு கால் கப் சீனி பொடிச்சதை இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறணும். நான் நெய் வந்து ஒரு வாசனைக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நம்மகிட்ட இல்லைன்னா எண்ணெயோ பட்டரோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் எடுத்த பாதாமை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு கப் கோதுமை மாவு இவ்வளவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடணும். ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நான் வானிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துறேன். நம்மகிட்ட இல்லைன்னா ஏலக்காவோ இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போது இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர அதை விட திக்காக வர்றதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பால் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பாலை வந்து போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிடணும். இப்போ நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன். இது வந்து ஒரு சப்பாத்தி டோ அளவு பதத்துக்கு வந்துடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன். இந்த பிளேட்டை கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா இடமும் அப்ளை பண்ணி விட்டுறேன். கோதுமை மாவு எடுத்து எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் பிசைஞ்சிருக்கிற அந்த சப்பாத்தி மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் செஞ்சுருக்கிற எல்லா பிஸ்கட்டும் ஒரே ஈவனாக ஒரே சைஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பில் உள்ள ஒரு மூடி எடுத்துக்கிறேன். அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு ரவுண்டு ஷேப் ஆக்கிடுறேன். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா பிஸ்கட் மாவையுமே இந்த அளவு ரவுண்டு ஷேப் ஆக்கிடணும். இப்போது நம்ம பேக் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்மகிட்ட ஏதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பேனுக்குள்ளால் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போது 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி நம்ம பேக் பண்ண ரெடியாக வச்சுருக்கிற அந்த பிளேட்டை அதில் வச்சு மூடி வச்சிடணும். இப்போ 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அது பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம வந்து வைக்கக்கூடிய அந்த பிஸ்கட்டோட சைஸும் அந்த பாத்திரத்தையும் பொறுத்து டைம் மாறும். இப்போ நான் லைட்டாக அதை தொட்டு பார்க்கும்போது அமுங்குச்சு. இது வந்து கரெக்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் அதை மாற்றிட்டு அடுத்த பேட்ச் பிஸ்கட் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பிஸ்கட்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிஸ்கட்டை வெளியில் எடுத்து வச்சிடுறேன். பிஸ்கட் வந்து நல்லா வந்து அந்த சூடு போன பிறகு அது வந்து ரெடியாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பிஸ்கட்டு கடையில் வாங்குறதோடய நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.